ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐரா வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காவேரி வாழையை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறேன். இந்த காவேரி வாழையை பற்றி நீங்கள் தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த காவேரி வாழை வந்து கன்னியாகுமரியிலும் கேரள பகுதியிலும் மிக அதிகமாக இது விளைவிக்கக்கூடியது. இது மிக குறைந்த அடியிலேயே ஒரு 5-5.5 அடி வரைதான் வளரக்கூடியது. இந்த 5.5 அடியிலேயே இது வந்து ஒரு நல்ல விளைச்சலை தரும். இந்த காவேரி வாழையை கேரளாவில் வந்து பென்சில் வாழை என்று சொல்வார்கள். இதனுடைய காய்கள் வந்து ஒரு கூர்மையாக ஒரு பென்சிலை போல காணப்படும். இதனுடைய தண்டு பகுதி வந்து ஒரு கைகளாலே இப்படி நம்ம பிடிச்சிடலாம், அந்த அளவிற்கு மிக மெலிவாக இருக்கக்கூடியது இதனுடைய தண்டு பகுதி. இந்த வாழை இலை இருக்கு பாருங்க, இந்த வாழை இலை மிகவும் முரடாக காணப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த காய் பருவம் இருக்கிறதான், இதை பழுத்த பின்பு அதனுடைய பழ தோல் கூட கடினமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு தன்மையுடையது இந்த வாழை. அது மட்டுமல்லாமல் 6 மாதங்களிலேயே நமக்கு வந்து இதனுடைய பலன் கிடைத்துவிடும். 6 மாதங்களிலேயே பக்க கன்றுகள் வந்துவிடும். அதனால் தொடர்ச்சியாக இதனுடைய பலனை நாம் வந்து பெற்றுக்கொண்டே இருக்கலாம். வாழையை மாடி தோட்டத்தில் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் இந்த காவேரி வாழையை வளர்க்கலாம். மிக சின்ன ஒரு தொட்டியில் கூட மிக அழகாக வளரக்கூடியது காவேரி வாழை. குறைந்த இடம், தொட்டி, ஒரு சின்ன குரோபாக் இருந்தாலே போதும். அப்படிப்பட்ட ஒரு சிறிய இடத்திலேயே நாம் வளர்த்து இதனுடைய பலனை அனுபவிக்கலாம், தொடர்ச்சியாக அனுபவிக்கலாம். ஒரு வருடத்திலேயே நாம் 2 முறை விளைச்சலை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாழை வந்து மிக மணமாக இருக்கும். சுவை என்று சொன்னால் அது சாதாரணமாகத்தான் இருக்கும். மற்ற வாழைகளை விட ஒரு சாதாரண சுவையில் இருந்தால் கூட மணமாக இருக்கும். குழந்தைகளும் மிக விரும்பி உண்ணக்கூடிய வாழை இந்த வாழை. இந்த வாழை வந்து மிக குறைந்த முதலீட்டில் நிறைந்த லாபத்தை தருவதால் எல்லோரும் இந்த வாழையை வளர்க்க பிரியப்படுகிறார்கள். எனவே நர்சரியில் கூட இப்பெல்லாம் இந்த வாழை அதிகமாக நமக்கு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட குறைந்த முதலீட்டில் நிறைந்த பலனை தரக்கூடிய இந்த காவேரி வாழையை நாம் மாடித்தோட்டத்தில் வளர்த்து பயன்படும்.